அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். திருமணமான பெண்களே, இந்த 4 தகவலை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், பிரச்சனைகள் வராது. இந்த 4 தகவலை கேட்டு அதை அப்படியே பின்பற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அது என்ன தகவல் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில அறிவிப்பு. கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணம் தங்கவே மாட்டேங்குது, கொடுத்த பணம் திரும்பி வர மாட்டேங்குது, இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க வர அக்ஷய திருதி அன்னைக்கு குபேர மூட்டை வைத்து குபேர பூஜை சிறப்பாக செய்யுங்கள். இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம சேனல்ல தெளிவான ஆடியோ தரப்பட்டுள்ளது. அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குபேர மூட்டை உங்களால் தயாரிக்க முடியும்னா தயாரித்துக் கொள்ளுங்கள். எங்களிடம் பதிவு செய்வதாக இருந்தாலும் பதிவு செய்து பெற்றுக்கொண்டு இந்த பூஜையை சிறப்பாக செய்யுங்கள். அந்த அன்னைக்கு குரு பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய 5 ராசிக்காரர்களுக்காக பரிகார ஹோமம் நடத்தி பரிகார ரக்ஷை தரப்போகின்றோம். தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்க. இந்த 4 ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது, திருமணமான பெண்கள் மெட்டி அணிவீர்கள் அல்லவா, ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும். ஒரு சில பெண்கள் 2 விரல்கள்ல மெட்டி அணிவாங்க, அதாவது ஒரே காலில் 2 விரல்ல அணிவாங்க. அப்படி அணியக்கூடாது. ஒரு காலில் ஒரே ஒரு விரலில் மட்டும் மெட்டி அணிய வேண்டும், 2 விரல்களில் அணியக்கூடாது, கஷ்டங்கள் வரலாம். அடுத்து, திருமணமான பெண்கள் முந்தானையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க. முந்தானையை தொங்க விட்டு நடப்பது குடும்பத்தில் கெட்ட சக்திகளை வரவழைக்கும், அதே மாதிரி திருஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தும், கஷ்டங்களை வரவழைக்கும். எனவே பெண்கள் நடக்கும் பொழுது, திருமணமான பெண்கள் முந்தானையை தொங்க விட்டு கொண்டு நடக்காதீர்கள். கர்ப்பமாய் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த காரத்தை கொண்டும் பூசணிக்காயை உடைக்கக்கூடாது. திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த விஷயங்களை செய்யக்கூடாது. நான்காவது, கணவர் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது தலைவிரி கோலமாக மனைவிமார்கள் இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயங்களையும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதில் 1000 அர்த்தங்கள் புதைந்திருக்கும், சரிங்களா? இத உடனே மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை அந்த மாதிரிலாம் நீங்க வாதம் செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சா நம்ம நல்லா இருப்போம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.